அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இறைவன் தன் நேசர்களை இந்த உலகில் பல இடங்களில் தோன்றச் செய்தான். அவர்களுடைய வரலாற்றின் முத்துக்களை சுருக்கமாகவும் அழகிய முறையிலும் இந்த மண்ணிற்கு செம்மொழியாம் தமிழ்மொழியில் எடுத்துரைக்கும் சிறிய தொகுப்பு உங்களுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வன்னாஸி அஜ்மயீன். அம்மா பாத், ஃபக்கத் காலா அல்லாஹு தஆலா ஃபீ ஷானி ஹபீபிஹி தஅலீமா வ தக்ரீமா முக்பிரா வ ஆமிரா இன்ன அல்லாஹ வ மலாயிகதுஹு யுஸல்லூன அலன் நபி يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد نبي الامي وعلى اله وصحبه وبارك وسلم عليه. وايضا قال الله تعالى في مكان اخر: الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون والذين امنوا وَكَانُوا يَتَّقُونَ. وَأَيْضًا قَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ عَنْ سُفْيَانِ ابْنِ عَبْدِ اللَّهِ الثَّقَفِي رَضِيَ اللَّهُ تَعَالَى عَنْهُ قَالَ: قُلْتُ يَا رَسُولَ اللَّهِ حَدِّثْنِي بِأَمْرٍ أَتَسِيمُ بِهِ؟ قَالَ: قُلْ رَبِّ اللَّهِ ثُمَّ اسْتَقِيمْ. رَوَاهُ الترمذي. صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ وصدق رسوله نبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رليت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبي ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخ ومرشدا அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அலஹாட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். ஒட்டக தேசத்திலே பிறந்து ஒட்டாத நெஞ்சங்களை எல்லாம் ஒட்ட வைத்த நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தஃபா அஹம்மது முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே அச்சு பிசராது பின்பற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் வலிமார்கள் இன்னும் நாம் நம்மை சார்ந்தவர்களின் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வலிமார்களின் வாழ்வுதனிலே என்ற பதிப்பில் பல வலிமார்களை நாம் பார்த்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் வலிமார்களில் ஒருவரான அஷேக் பஹாவுத்தீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை வாழ்க்கை வரலாறை காண்போம். பஹாவுத்தீன் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குரேஷி குலத்தின் ஒரு கிளையான அசதி கிளையில் தோன்றியவர்கள் ஆவார்கள். அக்கிளையில் தோன்றிய ஒரு குடும்பம் அப்பாசிய கிலாபத்தின் இறுதி காலத்தில் மக்காவிலிருந்து கிளம்பி அக்காலத்திலேயே வளம் கொழிக்கும் எழில் நாடாக விளங்கிய குவாரிசம் அப்படின்ற நாட்டில் வாழ்ந்து வராங்க. பின்னர் அக்குடும்பத்தில் தோன்றிய ஷேக் கமாலுத்தீன் அலிஷா என்பவர் அங்கிருந்து கிளம்பி இந்தியாவில் முல்தான் அப்படின்ற நகருக்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஷேக் கமாலுத்தீன் அலிஷா என்பவரின் அன்பு மகன் ஷேக் வஜுஹுத்தீனுக்கு முல்தானின் அருகில் இருக்கக்கூடிய காட்கரூட் என்ற சிற்றூரில் வாழ்ந்து வந்த மௌலானா ஹிசாமுத்தீன் திருமெய்தீன் அருமை மகள் ஃபாத்திமாவை மனம் முடித்து மகிழ்ந்தார்கள். அந்த இளம் தம்பதியர்கள் செய்த அருந்தவ பயனாக ஹிஜ்ரி 578 கிபி 1182 ஆண்டு காட்கரோட்டில்
பஹாவுத்தீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் பிறந்தார்கள். பிறவியிலேயே வழியாக பிறந்த பஹாவுத்தீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் தாயிடம் பால் குடிக்கும் பொழுது தந்தையார் திருகுரானை ஓதினால் பால் குடிப்பதை நிறுத்திவிட்டு அதை உற்று கேட்டு கொண்டிருப்பார்களாம். 7 வயதிற்குள் குரான் முழுவதையும் மனனம் செய்ததோடு மட்டுமல்லாது அதனை 7 வகை கிராத்துகளுடனும் ஓதும் முறையையும் கற்று தேர்ந்தார்கள். பஹாவுதீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வியை தேடி பல்வேறு இடங்களுக்கு சென்றதோடு மட்டுமல்லாது அங்கிருக்கக்கூடிய பெரியார்களிடமும் ஆன்மீக ஆசான்களிடமும் மார்க்க ஆன்மீக கல்வியை கற்று தேர்ந்தார்கள். பஹாவுதீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் சொந்த ஊரான முல்தானில் தன் ஆன்மீக செங்கோலை செலுத்த விரும்பினார்கள். அதனால் முல்தான் நகரின் ஒதுக்குப்புறத்தில் தனிமையாக வாழ்ந்து வந்தார்கள். நாளடைவில் அவரின் மாண்பினை உணர்ந்து அவரை தரிசித்தது மட்டுமல்லாது அவரின் அறிவுரைகளை பகருமாறும் மக்கள் வேண்டிக் கொண்டார்கள். சிறிது காலத்தில் அவரின் புகழ் நாடெங்கும் பரவி அதிகமானோர் அவரின் கரம் பற்றினார்கள். முல்தானின் மன்னர் நாசிருத்தீன் கபாஷா சரியத்தை பேணாதவராக இருந்தார். அப்பொழுது டில்லியை ஆண்டு வந்த சுல்தான் அல்தமிஷோ சரியத்தை பேணுபவராகவும் இறைநேசரை விரும்புபவராகவும் இருந்தார்கள். சுல்தான் அல்தமிஷோவின் மீது நாசிருத்தீன் கபாஷா விரோதம் கொண்டதோடு மட்டுமல்லாது அவரை வீழ்த்த சதி செய்தார்கள். இந்த விஷயத்தை அறிந்த பஹாவுதீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பட்ட கவலைக்கு அளவில்லாது போயிற்று. முல்தானின் ஹாஜியாக இருந்தவருக்கு அரசரின் போக்கு பிடிக்கவில்லை. அதனால் இவ்விஷயத்தை ரகசியமாக ஒரு கடிதத்தில் எழுதி சுல்தான் அல்தமிஷுக்கு அனுப்பி வைத்தார். அதே போல பஹாவுதீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தாமாகவே ஒரு கடிதத்தை எழுதினார்கள். இந்த 2 நபர்களுடைய கடிதங்களும் அரசு உளவாளர்களின் கையில் சிக்கி மன்னர் கபாஷாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதை பார்த்த மன்னருக்கு கோபம் தலைக்கேறியது. அவ்விருவர்களையும் அழைத்து வர சொல்லி பின்பு ஹாஜியிடம் விசாரிக்கிறார். யார் இதை எழுதியது என்று கேட்டார் மன்னன். அதற்கு ஹாஜியின் உள்ளம் நடுக்கம் கொல்ல மௌனமாகவே இருந்த ஹாஜி கொடுவாளால் வெட்டப்பட்டு ஹாஜியின் தலை தரையிலேயே புரண்டது. பின்பு பஹாவுதீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இது நீர் எழுதிய கடிதம் தானா என்று வினவினார் மன்னர். அதற்கு துணிச்சலாக எந்தவித பயமும் இல்லாமல் ஆம், இதை நான் தான் எழுதினேன் என்று கம்பீரமாக விடையளித்தார்கள் பஹாவுதீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களின் கம்பீரமான பதில் அரசரின் சினத்தை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக அதை அறிய செய்தது. அரசர் ஏன் அதை நீர் எழுதினீர் என்று கேட்க அதற்கு பஹாவுதீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இதை நான் எழுதிய போதினும் நானாக எழுதவில்லை, உண்மையில் இதை நான் என் இறைவனின் ஆணையின் மீதே எழுதினேன் என்றார்கள். அதை கேட்ட அரசர் நடுங்கும் குரலில், என்ன இறைவனின் ஆணையின் மீதா எழுதினீர் என்று கேட்டார்கள். அதற்கு பஹாவுதீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஆம், அப்படி இல்லையெனில் இறைவனின் மீது ஆணையாக நான் இதை ஒருபோதும் எழுதியிருக்க மாட்டேனே என்று சொன்னார்கள். இப்பொழுதுதான் அந்த அரசருக்கு அறிவு வெளிச்சம் ஏற்பட்டது. தான் செய்த தவறுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவரின் மனக்கண் முன் காட்சி வழங்கின. இறைநேசரிடம் மன்னிப்பு கேட்டு மரியாதையோடு அவரை அனுப்பி வைத்தார் அரசர். இதிலிருந்து ஷேக் பஹாவுதீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் புகழ் உச்சத்தை அடைந்து விட்டது. இவ்வாறு அரசரையும் அஞ்ச வைத்து பஹாவுதீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களை மக்கள் பீர் பஹாவுல் ஹக் என்று விருப்பமுடன் அழைப்பார்கள். பஹாவுதீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களிடத்தில் பல ஷேகுமார்கள் அவர்களுக்கு மடல் தீட்டி வந்தார்கள். ஒருவர், நான் வேலை செய்யாதிருப்பின் சோம்பேறி ஆகிவிடுவேன் என்றிருக்கிறது, வேலை செய்தாலோ எனக்கு சுய திருப்தி ஏற்பட்டு விடுகிறது, இந்த நிலையில் நான் என்ன செய்வது என்று அவர்களுக்கு மடல் தீட்டி வினவிய பொழுது, வேலை செய்யுங்கள், ஆனால் அதன் பின் உங்களுக்கு ஏற்படும் சுய திருப்தி பற்றி இறைவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்று அதற்கு பதில் எழுதினார்கள் பஹாவுதீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள். பஹாவுதீன் சக்கரியா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அவாரிஃபுல் மஆரிஃப் என்ற
மாபெரும் ஆன்மீக நூலை எழுதினார்கள். அதில் அவர்கள் ஒரு கவிதையில், இறைவனே, நான் உன்னை தியானிக்கும் பொழுது என் உடல் முழுவதும் கண்களாகி விடுகிறது. நான் உன்னை நினைக்கும் பொழுது என் உடல் முழுவதும் இதயமாகி விடுகிறது என்று பாடியிருப்பது அவர்களின் மாண்பினை நமக்கு தெற்றன படம் பிடித்து காட்டுகிறது. தன் நெஞ்சத்தில் இறைவனை நினைத்து உருகுகிற பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுவதும் திருகுரானை ஓதுவதும் அவர்களுக்கு பிடித்தமான செயலாக வைத்திருந்தார்கள். ஓரிரவு அவர்கள் தம் மாணவர்களை நோக்கி, உங்களில் எவரேனும் இரண்டு ரகத்துகளில் திருகுரான் முழுவதையும் ஓதி முடிப்பீர்களா என்று வினவினார்கள். அதற்கு அவர்களில் எவரும் பதில் உரைக்கவில்லை. உடனே எழுந்து நின்று தொழத் துவங்கிய பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல் ரகத்தில் திருகுரான் முழுவதையும் ஓதி மேற்கொண்டு நான்கு ஜுசுக்களையும் ஓதி இரண்டாவது ரகத்தில் சூரா ஃபாத்திஹாவுடன் சூரா இக்லாஸையும் ஓதி முடித்தார்கள். ஒரு நாள் மார்க்க மேதைகளின் கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கு பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சென்றிருந்தார்கள். அந்த மஜ்லிஸில் தெய்வீக காதல் பற்றிய பேச்சு எழுந்தது. அதற்கு பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், தெய்வீக காதல் என்றால் இறைவனை தவிர உள்ள அனைத்தையும் மறந்து இறை காதலில் மட்டும் இழைத்திருப்பது என்று விளக்கம் பகர்ந்தார்கள். அதாவது இறைவனை தவிர உள்ள அனைத்தும், சொர்க்கம், நரகம், வேதனை, நன்மை, மனைவி, மக்கள், பொன் பொருள், இந்த மாதிரி இறைவனை தவிர உள்ள அனைத்து விஷயத்தின் மீதும் நாட்டமில்லாமல் அதனை மறந்து இறைவனை மட்டுமே நேசிப்பது தெய்வீக காதல் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து வெளிவந்ததுதான் தாமதம். அவர்கள் அடுத்த கணமே தன் உணர்வு இழந்து ஒரு மாத காலம் வரை அந்த நிலையிலேயே இருந்தார்கள். அஷேக் பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களின் சீடர்களும் அபிமானிகளும் ரத்தன வணிகர்களும் ஒரு முறை கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது கப்பல் புயலில் சிக்கியது. அப்பொழுது அவர்கள் அனைவரும் பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் உதவி தேடி அழுது கெஞ்சி வேண்டினார்கள். என்ன வியப்பு, நொடி பொழுதில் புயல் நின்றது. கப்பலில் இருந்தோரும் அவர்களின் உடைமைகளும் காப்பாற்றப்பட்டன. கப்பலில் இருந்தோர் தாம் செய்த நேர்ச்சியின்படி தங்களின் பொருட்களில் மூன்றில் ஒரு பங்கை அவர்களுக்கு காணிக்கையாக வழங்கினார்கள். அந்த காணிக்கையின் பொருள் எவ்வளவு என்று பார்த்தால் 70 லட்சம் ரூபாயாக இருந்தது. அதை அவர்கள் தன் சொந்த செலவிற்கு கூட எதையும் பயன்படுத்தாது 3 நாட்களுக்குள் அங்கிருந்த ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கி அதனை அறம் செய்தார்கள். ஒரு முறை ஷேக் பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் ஊழியரை நோக்கி, நான் இந்த இடத்தில் 5000 பொற்காசுகளை வைத்துள்ளேன், அதை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஊழியர் அந்த இடத்திற்கு சென்று பார்க்கிறார்கள். அந்த இடத்தில் எங்கு தேடியும் அந்த பணப்பை கிடைக்கவில்லை. அப்பொழுது பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார்கள். சிறிது நேரத்தில் அந்த ஊழியர் மறுபடியும் அந்த இடத்திற்கு சென்று தேடி பார்க்கிறார்கள். அங்கு மூலையில் அந்த பணப்பை கிடந்தது. அதனை எடுத்து வந்து பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கொடுத்தார்கள். அப்பொழுது பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார்கள். அதை பார்த்த அங்கிருந்து ஒரு மனிதர், என்ன, தங்க காசுகளை காணவில்லை என்று அவன் வந்து கூறிய பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினீர்கள். அவற்றை அவன் எடுத்து வந்து தந்த பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினீர்களே, இதன் பொருள் எனக்கு விளங்கவில்லை என்று சொன்னார்கள். அதற்கு பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நாங்களோ இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரியாகவே ஏற்றுக்கொள்பவர்கள். நாங்கள் இன்பம் கண்டு மகிழவோ துன்பம் கண்டு துவளவோ மாட்டோம். இறைவனின் நாட்டம் எதுவோ அதற்கு தலை சாய்த்து அவனுக்கு மட்டும் நன்றி செலுத்துவோம் என்று பதில் சொன்னார்கள். அதன்பின் அவர்கள் அந்த 5000 பொற்காசுகளையும் அவ்விடத்தில் வசித்த ஏழை எளியவர்களுக்கு அறம் செய்துவிட்டு வந்தார்கள். இவ்வாறு தன்னுடைய வாழ்நாட்களில் தனக்காக எதையும் வைத்துக் கொள்ளாது அல்லாஹுடைய வழியிலேயே செலவு செய்பவர்களாக
பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். தன்னுடைய இறுதி நாட்களில் பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் அறையில் தியானத்தில் இருந்தார்கள். அப்பொழுது வாசலில் அவர்களின் மூத்த மகன் சதருத்தீன் அமர்ந்திருந்தார். அங்கு ஒளிமயமான ஒருவர் வந்து ஒரு முத்திரையிடப்பட்ட கடிதத்தை கொடுத்து, இதை ஷேக் பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் விடுங்கள் என்று அவரிடம் கூறினார். அக்கடிதத்தின் உட்பொருளை விளங்கிய சதுருத்தீன் அதை தன் தந்தையாரிடம் ஒப்படைத்து விட்டு திரும்பிய பொழுது அவ்வொளி உறவினர் திடீரென மறைந்து விட்டார். அக்கடிதத்தை ஷேக் பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரித்து படித்ததும் அவர்களின் உயிர் பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்பொழுது அசரிரி நேசர் நேசரை அடைந்து விட்டார் என்று முழங்கியது. அதை கேட்ட மகனார் தன் தந்தையரின் அறைக்குள் நுழைந்த பொழுது அங்கு பஹாவுதீன் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறந்திருப்பதை கண்டார்கள். இது நிகழ்ந்தது ஹிஜ்ரி 661 ஆண்டு சஃபர் மாதம் 7 நாள், கிபி 1262 ஆண்டு டிசம்பர் மாதம் 21 நாள் வியாழக்கிழமை ஆகும். அல்லாஹ் என்ற சொல்லில் நிலைத்து அவன் ஒருவனையே துதித்து அவனுடைய வழியிலேயே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அர்ப்பணித்த உத்தமர்களே இறைநேசர்களாவார்கள். இப்பேற்பட்ட இறைநேசர்களை போன்று நாமும் வாழ எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்னும் வாழ்ந்து மரணிக்கின்ற கடைசி நேரத்தில் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, திரு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாதுஹு.